பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம பார்க்க போகிற அடுத்த படிப்பினை நீங்கள் ஒரு ரோமன் கத்தோலிக்கராக இருந்தால் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் முதல் காரியம் நீங்கள் ரோமன் கத்தோலிக்கராக இருந்தால் இயேசுவை நீங்கள் அன்பு செய்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள் கண்ணால் காணாத தேவனை எப்படி அன்பு செய்ய முடியும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீங்கள் இயேசுவை இது வரைக்கும் கண்ணால் நீங்கள் பார்த்தது கிடையாது பார்க்காத தேவன் அன்பு செய்கிறதுக்கு ஒரு வழிதான் அது எப்படி அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும் யோவான் பதினாலு பதினைந்து நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார் இயேசு மேலே இருக்கிற அன்பை நீங்கள் காமிக்கணும்னா ஒரே ஒரு வழியில் தான் காமிக்க முடியும் அது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும் கீழ்ப்படிதல் அன்பன்ற ஒரு காரியத்தை கீழ்ப்படிந்து மட்டும்தான் காமிக்க முடியும் இதை மீண்டும் மீண்டும் பல முறை இதய அதிகாரத்தில் சொல்கிறார் யோவான் பதினாலு இருபத்தி ஒன்று என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருப்பான் கை கொள்கிறவன்னா கீழ்ப்படுகிறவன் அன்பன்ற ஒரு காரியத்தை கீழ்ப்படுதல் மூலியமாக மட்டும்தான் காமிக்க முடியும் யோவான் பதினாலு இருபத்தி மூணு ஏசு அவனுக்கு பிரதி ஒருவன் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் கொள்ளுவான் அவனில் என் பிதா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் கொள்வான் ஏசு சொன்ன வசனங்களை கை இதுக்கு பேர் தான் அன்பு நம்ம கீழ்ப்படிதலுக்கு பேர் தான் அன்புன்ற ஒரு விஷயம் இப்ப நீங்க ஒரு ரோமன் கத்தோலிக்கிறாக இருந்தா முதல் காரியம் இந்த கள்ள இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினெட்டு வசனம் நான்கு பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என் ஜனங்களேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த கள்ள சபைகளில் இருக்கிற மக்களை பார்த்து கூப்பிடுறாரு இந்த அவள்ன்றது யார் இந்த அவள்ன்றது மிஸ்ட்ரி பாபிலோன் ரகசிய பாபிலோன் இந்த ரகசிய பாபிலோன் வேற யாரும் கிடையாது கள்ள சபைகள் எல்லாமே சேர்ந்த கூட்டணி அதில் நம்பர் ஒன் சபையாக இருக்கிறது ரோமன் கத்தோலிக்க சபை இந்த ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கட்டளை கொடுக்குறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம கதவை திறக்கணும் மனக்கதவை ஆண்டவர் இயேசுவுக்கு திறந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் என்னோட என்ன சொல்றாரு அவர் நம்ம என்ன சொல்றாரு நம்மளோட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு முதல் காரியம் நீங்க சிலைகள் படங்களை தூக்கி எறிஞ்சிட்டு மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற எடுக்கணும் மார்க் பதினாறு பதினாறு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசத்தோடு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம் குழந்தையில் விசுவாசத்தோடு நம்ம எடுக்கல அதனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் விசுவாசத்தோட விசுவாசத்தோடு எடுக்கணும் இதுதான் உண்மையான ஞானஸ்நானம் அதுவும் முழுகி முழுக்கு ஞானஸ்நானம் இது ஒன்று தான் வேதத்தில் இருக்குது அப்போஸில் ரெண்டு முப்பத்தி எட்டு பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் மனம் திரும்பி எடுத்தாதான் ஞானஸ்நானம் குழந்தையால் மனம் திரும்ப முடியாது நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும் ஞானஸ்நானத்தில் தான் பரிசு வராரு கன்ஃபர்மேஷன்லேயோ உறுதி பூசுதல்லையோ பரிசுத்தாவி வரமாட்டார் ஞானஸ்நானத்தின் மூலமாக மட்டும்தான் பரிசு தாவி வருவார் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் சிலைகளை தூக்கி எறிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் வேதத்தை தினமும் வாசிக்கணும்னு சொல்லி வசனத்தில் இருக்குது உபாகமும் பதினேழு இருபது அவன் லேவியராகிய ஆசாரியர்களிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் வேதத்தை நம்ம தினந்தோறும் சாகர வரைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்கணும் அப்படின்றது கட்டளை வேதம் வாசிச்சா மட்டும் பத்தாது தினந்தோறும் அப்பா கிட்ட பேசணும் ஜபம் செய்யணும் ஆண்டவர் ஆண்டவரேசுவை இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கிறாரு எபிரையர் ஐந்து ஏழு அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது ஆண்டவர் இயேசு எப்படி ஜபம் பண்ணாரு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணாரு வேண்டுதல் செய்தார் அப்படின்னு எபிரேர் ஐந்து ஏழில் இருக்குது ஆண்டவர் இயேசுவை போலவே நம்ம பாரத்தோட விண்ணப்பத்தோட விண்ணப்பம் பண்ணணும் வேண்டுதல் செய்யணும் சங்கீதம் நூற்றி நாலு முப்பத்தி மூணு நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் வந்துட்டு கர்த்தரை பாடுவேன் அப்படின்னு சொல்லி தாவிதை சொல்கிறான் தினமும் ஜெயமம் செய்கிறது ஒரு நல்ல பழக்கம் கடைசியாக எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் கீழ்படியன் ஆண்டவர் இயேசுக்கு கீழ்படியில் தான் ரொம்ப ரொம்ப பிடி பிடிச்ச ஒரு காரியம் எபிரேயர் ஐந்து எட்டு இதுக்கு ஆண்டவர் இயேசுவே நமக்கு ஒரு மாதிரி காண்பிச்சிருக்கிறார் அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அவர் குமாரன் தான் ஆனாலும் பாடுகள் பட்டதுனால கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது நம்மளும் எல்லாத்துக்கும் மேலே வேதத்தை படிக்கிறோம் ஜெபம் செய்கிறோம் பட் கீழ்படியலைனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது கீழ்படுகிற பிள்ளைகள் மட்டுந்தான் ஆண்டவர் இயேசுவோட பரலோகத்தில் இருப்பாங்க சுவிசேஷம் அறிவிக்கணும் இது ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கிற கடமை மார்க்கு பதினாறு பதினஞ்சு பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்மளோட கடமையா இருக்குது ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினாறு சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்மளுடைய கடமை சுவிசேஷத்தை நம்ம பிரசங்களுக்கு இல்லைனாக்கா ஐயோ கேடு வரும் ஐயோ கேடுனா என்ன அர்த்தம் நரகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி அர்த்தம் சுவிசேஷம் பிரசங்கிப்பது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் சுவிசேஷம் அறிவிக்கிறப்ப நம்ம வசனங்களை பேசுகிறோம் வசனம் எப்போ உறுதிப்படும் அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம பேய் ஓட்டுறது நோய்களை குணமாக்குறது ஏசுவ நாமத்தினால் இதை செய்யும் பொழுது தான் வசனம் உறுதிப்படும்னு சொல்லி மார்கு பதினாறிலிருந்து மார்க்கு பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் பதினெட்டு வரைக்கும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இந்த அற்புத அடையாளம்லாம் யார் பண்ணுவா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் இது போதகர்களோ இல்லை பிஷப்போ காடினலோ போப்போ அப்படியெல்லாம் கிடையாது விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆர்டினரி டிசைபிள் ஒரு ஆர்டினரி பிலீவரால் இந்த அற்புதம் அடையாளம்லாம் செய்ய முடியும் என்னென்ன அற்புதம் அடையாளம் செய்ய முடியும் விசாசுகளை துரத்த முடியும் நவமான பாஷைகளை பேச முடியும் சர்ப்பங்களை எடுக்க முடியும் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் இது வாக்குத்தத்தம் ஒவ்வொரு விசுவாசியும் நோய்களை விரட்ட முடியும்னு இயேசுவின் நாம சொல்லி ஆண்டவர் இயேசுவை சொல்றார் யாக்கோபு ஐந்து பதினைந்து அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை இரட்சிக்கும் கர்த்தர் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் விசுவாசத்தோட ஜபம் செஞ்சோம்னு சொன்னாக்க எந்த ஒரு பிணியாளிகிட்ட இருக்கிற பிணி நோய்கள் எல்லாம் ஓடிப்போகும் காரணம் என்னன்னா கர்த்தர் அவனை எழுப்புவார் நம்ம செய்ய வேண்டியது ஜெபம் செய்யணும் அவ்வளோதான் அவனுக்கு ஹீலிங் கொடுக்கறது வந்துட்டு ஆண்டவர் இயேசு அவருடைய நாமத்தினால் கொடுப்பார் இது இல்லாமல் வேறென்னத்தை வேறென்ன காரியங்கள் நான் செய்ய வேணும் நீங்கள் யாராக இருந்தாலும் ரோமன் கத்தோலிக்கராக இருந்தாலும் இல்லை வேற சபைக்கு இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இது கட்டளையாக இருக்குது தீர்ப்பு நாளில் வலது பக்கம் இருக்கிறவங்க பரலோகம் போகிறவங்க இடது பக்கம் இருக்கிறவங்க நரகத்துக்கு போகிறவங்க வலது பக்கம் இருக்கிறவங்கள பார்த்தா ஆண்டவர் என்ன கேட்குறாரு நான் இருந்தேன் நான் தாகமா இருந்தேன் இது எனக்கு செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்கிறார் மத்தையும் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் இதெல்லாம் சொல்லிட்டு மத்திய இருபத்தஞ்சு நாற்பதுல என்ன சொல்கிறாரு அதற்கு ராஜா பிரதிஉத்திரமாக மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஆண்டவர் இயேசுக்கே கொடுக்கறதுக்கு சமம் ஏழைகளுக்கு கொடுங்க இது வரைக்கும் சர்ச்சுக்கு தசம பாகம் காணிக்கேன்னு சொல்லி எவ்வளோ பணம் போட்டுக்கிட்டு அதே பணத்தை எடுத்து இல்லை அதுக்கும் அதிகமாக ஏழைகளுக்கு கொடுங்க வீட்டு சபையில சேர்ந்துக்குங்க அப்படி இல்லைன்னா வீட்டு சபையை நீங்களே தொடங்கலாம் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் வசனங்கள் பத்தொம்பது இருபது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் புறப்பட்டு போகணும்னு சொல்கிறார் புறப்பட்டு போகாமல் வீட்டு கூடுகை மட்டும் பண்ணுறது அது வேதத்தில் கிடையாது புறப்பட்டு போய் எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டு கூடுகையும் வந்துட்டு பண்ணணும் வீட்டுக்கூடுகை புதிய ஏற்பாட்டில் நீங்கள் முழுக்க முழுக்க சபைகளை பார்த்தீங்கன்னாக்க எல்லா சபைகளும் வீட்டில் தான் அவங்க கூடுனாங்க ரோமர் அதிகாரம் பதினாறு வசனம் ஐந்து அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள் இந்த சபை எங்க கூடுச்சு வீட்டில் மட்டும்தான் கூடுச்சு குருந்தியர் பதினாறு பத்தொம்பது ஒன்று குறந்தியர் பதினாறு பத்தொம்போது ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட சபை முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டில் வீட்டில் தான் கூடிச்சு தனி கட்டிடத்தில் கிடையாது கொலோசையர் நாலு பதினைந்து லவோதிக்கியாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டிலே கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள் அவன் வீட்டிலே கூடுகிற சபைன்னு சொல்லி மீண்டும் எழுதியிருக்குது ஃபிலமோன் ரெண்டாவது வசனம் பெரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அருகே பூவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது இந்த வசனத்திலையும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் சபை முழுக்க முழுக்க வீட்டுலதான் கூடுச்சு நீங்க அப்போ சிலர் பண்ணி இரண்டாவது அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னாக்க பெந்தகோஸ்திய நாளில் பரிசு தாவையானவர் வராரு பரிசு தாவியானவர் எங்கே வராரு அவர் எருசிலேம் ஆலயத்தில் வராரா இல்லை எருசிலேமில் இருக்கிற ஒரு வீட்டில் வராரா எருசிலேமில் ஆலயம் அப்போ இடிக்கப்படலை பெந்தகோசின் ஆலைக்கு எருசிலேம் ஆலயம் இடிக்கப்படலை எருசிலேம் ஆலயத்தில் பரிசு தாவி வரலை எருசிலேம் வீட்டில் இருக்கிற அந்த நூற்றி இருபது பேர் மேலே தான் பரிசு தாவி வந்தார் இதற்கு காரணம் என்ன ஆண்டவர் இந்த கட்டிட ஆலயங்களை அவர் தள்ளி போட்டுட்டார் இதை நீங்கள் வந்துட்டு யோவான் ரெண்டாவது அதிகாரம் வசனம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பார்க்கலாம் யோவான் அதிகாரம் ரெண்டு வசனம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆலயத்தை எடுத்து விடுங்கள் இதை மூன்று நாளில் எழுப்புவேன்னு சொல்கிறார் இதை எப்படி நீங்கள் மூன்று நாளில் எழுப்புவீங்க இதை கட்டுவதற்கு நாற்பத்தி ஆறு வருஷம் ஆயிற்று அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் ஆண்டவர் ஏசு என்ன சொல்கிறாரு அவர் தனது சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார் அப்படின்ட்டுருக்கு அவர் கட்டிட ஆலயத்துலேருந்து சரீரமாக ஆலயத்துக்கு வந்துட்டு மாற்றிட்டார் இதை மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரத்துலையும் பார்க்க முடியும் முதல் ரெண்டு வசனங்களில் ஆண்டவரே இந்த தேவாலயம் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சீஷியர்கள் ஆண்டவர் கிட்ட தேவாலயத்தை காமிக்கிறாங்க ஆண்டவர் ஏசு சொல்கிறாரு இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு சொல்கிறார் ஆண்டவர் சொன்னது போலவே நடந்துச்சு அவர் அதோட கட்டிட ஆலயத்தை நிராகரிச்சுட்டு அவர் நமது உடலாகி ஆலயத்துக்குள்ளார வந்துட்டார் இதை நம்ம தெளிவாக வந்துட்டு வசனங்கள்லையும் பார்க்க முடியுது அப்போ சிலர் ஏழு நாற்பத்தி எட்டு ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் நான் சண்டே சண்டே சர்ச்சுக்கு போகிறேன் எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாக்க நான் தேவனை ஆராதிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவர் ஆலயங்களில் இல்லைன்னு சொல்கிறாரே யாரை ஆராதிக்க போகிறோம் நம்ம அப்போது சிலர் பதினேழு இருபத்தி நாலு உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை மீண்டும் சொல்றார் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை பழைய பாட்டிலையுமே சொல்லியிருக்கிறார் ஏசையா அதிகாரம் அறுபத்தி ஆறு முதல் ரெண்டு வசனங்கள் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டத்தினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் எல்லாம் பாருங்க சிறுமைப்பட்டு தாழ்ச்சியாக இருந்து ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்கிற அந்த மனுஷனை தான் நோக்கி பார்ப்பேன் அவருடைய முகத்தின் ஒளி அந்த மனுஷன் மேலே தான் இருக்கும்னு சொல்கிறாரு நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லி உங்களோட உடம்பு தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லி ஆண்டவர் இயேசு பல இடங்களில் வந்துட்டு எழுதியிருக்கிறார் யோவான் பதினாலு பதினேழு உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் பரிசுத்தாவியினர் எங்கே இருக்கிறாரு உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளார பரிசுத்தாவி இருப்பார் பரிசு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறார்னா நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் யோவான் பதினான்கு இருபத்தி மூணு ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்படின்றார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் பிதாவும் குமாரனும் நம்மளுக்குள்ளார வாசமாக இருப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது ஒன்னு குரந்தியர் மூணு பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா நீங்க தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லி வசனம் தெல்ல தெளிவா சொல்லுது நீங்க ஒரு கட்டிட ஆலயத்துக்கு ஓடுறதுல எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது ஒன்னு குரந்தியர் ஆறு பத்தொன்பது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலய பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிய அறியீர்களா உங்களுடைய தான் பரிசு தாவினுடைய ஆலயம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது நம்மளுடைய இருதயத்துல தேவன் வாசம் செய்யறதுனால நம்மளுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்குது ரெண்டு குருந்தையர் ஆறு பதினாறு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய இருக்கிறீர்கள் யார் தேவனுடைய ஆலயம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய இருக்கிறீர்களே நம்ம தான் தேவனுடைய இருக்கிறோம் இதை பற்றி திரும்பவும் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு எபேசியர் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து சிலர் தீர்க்கத்தரசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இலவசம் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டப்பட்டு வருகிறீர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் நம்ம ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறோம்னு சொல்லி மீண்டும் மீண்டும் பல வசனங்களில் நம்ம வேதத்துலேருந்து பார்க்குறோம் நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டூப்ளிகேட் ஆலயத்துக்கு போகணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது ஒரு கட்டிட ஆலயத்துக்கு நீங்கள் போகணுன்ற ஒரு அவசியம் கிடையாது இப்போ நான் வந்துட்டு வேதத்தை வாசிக்கிறேன் தினமும் ஜெபம் பண்ணுறேன் கட்டளுக்கு கீழ்படுகிறேன் சிலைகள் படங்களை நான் தூக்கி ஞான ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் சுவிசேஷம் சொல்கிறேன் இல்லை ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் வேற என்ன காரியம் நான் செய்ய வேணும் நீங்கள் சத்தியத்தில் நிலச்சிருக்கிறீங்களா அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் தினம் தினம் நீங்கள் கீழ்படுகிறீங்களா இல்லைன்றது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க அதுக்கு கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆவியின் கணிகளை பற்றி ஆவியானவர் எழுதியிருக்கிறார் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அன்பு சந்தோஷம் சமாதானம் இப்படிப்பட்ட ஆவியின் அடங்கி அடங்கியிருக்குதா இல்லை அன்பு இல்லாமல் நம்ம சிந்திக்கிறோமா அன்பு இல்லாமல் நம்ம பேசுகிறோமா அன்பு இல்லாமல் நம்ம நடந்துக்கிறோமா சந்தோஷம் இல்லாமல் நம்ம சிந்திக்கிறோமா சமாதானம் இல்லாமல் நம்ம பேசுகிறோமா பொறுமை இல்லாமல் நடந்துக்கிறோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ஒவ்வொரு சொல் செயல் சிந்தனை இதை ஆவியின் கணிகளாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் இப்படிப்பட்ட கணிகளோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இயேசுவோட கற்பனைகளுக்கு கீழ்பிடுகிறீங்களா இல்லையான்றத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாய தீர்ப்பு அடைய மாட்டோம்னு சொல்லி வசனம் இருக்குது ஒன்று குருந்தி இல்லை நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு கத்தோலிக்கராக இருந்தாக்கா முதல் காரியம் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஏசு படம் மரியாள் படம் புனிதர்கள் படம் இந்த படங்களை எல்லாம் உடச்சி சிலைகள் எல்லாம் உடச்சி வெளியில் குப்பையில் தூக்கி எறிங்க எரிஞ்சிட்டு விக்ரக ஆராதனை பண்ணதுக்கும் மற்றும் உங்களுடைய எல்லா பாவங்களையும் சிறு வயது முதல்ல இன்னைக்கு வரைக்கும் செஞ்சால் எல்லா பாவங்களையும் யோசித்து பார்த்து நீங்கள் ஒரு நல்ல பாவ பண்ணணும் பாவரிக்கை பண்ண பிறகு ஆண்டவர் இயேசுவை மட்டும் விசுவசித்து முழு மணந்திரும்புதலோட முழு பாவரிக்கையோட ஞானஸ்நானம் எடுத்துக்குங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஏசவன் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும் ஏசவன் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒரு வீட்டு வீட்டுக்கொடுகையை நீங்களே ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டு சபைக்கு போங்க எந்த ஒரு பெந்த கோஸ்தை சபைக்கோ ப்ரொட்டஸ்டான் சபைக்கோ நீங்கள் போக வேண்டாம் அடுத்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கணும் நீங்கள் எப்படி அறிவிக்கிறதுன்னு சொல்லி தயங்குனீங்கனாக்கா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்கே போய்ட்டு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் வேத வசனங்களை டெய்லி நம்ம வாசிக்கணும் குறிப்பாக புதிய ஏற்பாடை பைபிளை இது வரைக்கும் படிக்காதவர்கள் புதிய ஏற்பாடை முதல்ல படிங்க புதிய ஏற்பாட்டை நல்லா ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடை போய் ஆரஞ்சு பாருங்கள் புதிய ஏற்பாடு படிக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு காரியம் மொத்தம் இரநூத்தி அறுபது அதிகாரம் தான் இருக்குது புதிய ஏற்பாட்டில் டூ சிக்ஸ்டி சாப்டர்ஸ் இரநூத்தி அறுபது அதிகாரம் ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு பத்து அதிகாரம் படிக்க முடியும்னு சொன்னால் இருபத்தி ஆறு நாளில் புதிய ஏற்பாடை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் இல்லை என்னால் பத்து அதிகாரம் படிக்க முடியாது ஒரு அஞ்சு அதிகாரம் படிக்க முடியும்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நாள் ரெண்டு நாளில் புதிய ஏற்பாடை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு குத்து மதிப்பாக ஒரு ரெண்டு மாதம்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்லி ஒரு ரெண்டு மாதத்தில் புதிய ஏற்பாடை ரொம்ப ஈஸியாக ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரம் படித்து இங்கே படித்து முடிச்சிடலாம் அப்படி இருந்தால் ஒரு ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு வருஷத்தில் ஆறு தடவை நீங்கள் புதிய ஏற்பாடை படித்து முடிச்சிடலாம் தடவை நீங்கள் புதிய ஏற்பாடை படிச்சுட்டு அதுக்கு நீங்கள் கீழ்படிய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடுக்கு போய் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் நீங்கள் புதிய ஏற்பாடு வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு ரெண்டுமே முக்கியம்தான் புதிய ஏற்பாடு முக்கியம் பழைய ஏற்பாடு முக்கியம் முதல்ல புதிய புதிய ஏற்பாடை படிங்க அதுக்கு கீழ்ப்படிங்க அதுக்கப்புறமேட்டு பழைய ஏற்பாடையும் போய் படிங்க வேத வசனங்களை படிச்சுட்டு நம்ம தினமும் ஜபம் செய்யணும் தினமும் அவரோட கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் தசம பாகம் எல்லாம் கொடுக்குறத விட்டுட்டு ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க சாப்பாடு போடுங்க அவங்களுக்கு தண்ணி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி வாங்கி கொடுங்க ஆஸ்பத்திரியில் போய் நோய்களை வந்துட்டு குணமாக்குங்க இயேசு நாமத்தினால நீங்கள் டெய்லி சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையான்றதை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கலாம் ஆவியின் கனிகளாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சடக்கம் விசுவாசம் இந்த மாதிரி ஒன்பது கனிகளில் இதுக்குள்ளார நீங்கள் செயல்படுறீங்களா இல்லையான்றதை உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம் Praise the Lord.